ஹலோ ஆல். இப்போ ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி கடலை உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போது 1.5 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். 1/4 கப்புக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த வேர்க்கடலையை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். சிம்மில் வச்சே தான் வறுக்கணும், இல்லைன்னா கருகிரும். ஸோ இது ரெடியாக எப்படியும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது ஆகும். ஊடல ஊடல கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ரோஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். லைட் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் இதை வந்து நல்லா வறுக்கணும். தோல்லாம் உரிய ஆரம்பிச்சிடும். இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இது ஆறினதுக்கப்புறம் அதோட தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு மிக்ஸி ஜாரில் எடுத்து அரைச்சிக்கலாம். இதை ரொம்ப லேசாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி குற குறன்னு கொஞ்சம் அரைச்சிக்கலாம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அந்த வெல்லத்தையும் எடுத்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது வெல்லம், நல்லா நைஸாக அரைக்கணும். இப்போ அந்த அரைச்சி வச்சுருந்த வேர்க்கடலையும் இதோட சேர்த்து ஒரு சுத்து மட்டும் மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ அந்த அரைச்சதை தனியாக ஒரு பவுலில் நான் எடுத்துக்கிறேன். கையிலையே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதை வெல்லமும் அந்த வேர்க்கடலையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ கையிலையே வச்சு நல்லா எதுவும் கட்டியாக இல்லாமல் நல்லா உதுத்து விடணும். இதில் நான் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். எந்த வெட்டு இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணல. பாலோ இல்லை தண்ணியோ ஆட் பண்ண தேவையில்லை. இதுக்கு வெல்லமுமே கொஞ்சம் ஈரப்பதத்தோடு இருக்கும், அதனால அதிலேயே உருண்டை பிடிச்சிடலாம். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உருண்டை பிடிக்கலாம். 2 ஸ்பூன் நெய் ஊற்றினாலே இந்த மாதிரி கெட்டியாக வந்துடும் நல்லா. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். ஸோ இது பண்ணுறப்போ தண்ணி எதுவும் பற்றாமல் செய்யணும், அப்போ தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இப்போ இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இது எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்க. ஸோ இதை இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிட்டோன்னா 15 டேஸ் வரைக்கும் நல்லாயிருக்கும் இது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.